ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் லேஸ் பண்ண சொல்லி கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. அவங்க ஆல்ரெடி சின்னதாக நெக்கு வச்சு ஃபினிஷ் பண்ண சொன்னாங்க. நானும் பண்ணி முடிச்சிட்டேன். முடித்ததுக்கு பிறகு கொஞ்சம் டிசைன் வேணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வந்து இதுக்கு லேஸ் வச்சு நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இது வந்து சாரீ வந்து ஆரஞ்சு கலரு, பிங்க் கலர் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்காதுன்றதுனால நான் ஆரஞ்சு கலரை சூஸ் பண்ணியிருக்கேன். இது பைப்பிங் வந்து 10 ரூபாய், இது 6 ரூபாயிலையும் இருக்குது. ஆனால் 10 ரூபாய் லேஸ் இந்த பைப்பிங் வந்து கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டு வராது, நூல் நல்லாயிருக்கும். அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணலாம். கிளாத் போட்டு திருப்பி ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சொர சொரன்னு இருக்காது. இது நல்லாவும் இருக்கும். அதனால் நான் இந்த பைப்பிங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லேஸ் வந்து 25 ரூபா ஒரு மீட்ரு. இது வந்து நம்ம டிசைன் பண்ணுற மாதிரியே நல்லாயிருக்கும். நான் இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் போடுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த கழுத்து வந்து டைமண்ட் நெக்கை வச்சுருக்கேன், அதனால தான் நான் வந்து இந்த லேஸை சூஸ் பண்ணேன். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, பேக் மட்டும் லேஸ் வைக்க முடியாது, ஃபுல்லாக தான் லேஸ் வைக்க முடியும். கொஞ்சம் வச்சோன்னா அந்த இடம் பிசுராக அசிங்கமாக தெரியுன்றதுனால நான் ஃபுல்லாக ஃப்ரண்ட்லேருந்து சுற்றி வந்து ஃப்ரண்ட்டு வந்து முடிகிற மாதிரி லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறேன். இந்த டிசைன் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, நல்லா பண்ணியிருக்கேனா என்னான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.